நம் அத்துணை அல்லாஹ் அல்லாஹ்ரபுல்லா ஆலமீன் தந்தருள் புரிவானாக சூரா மாயிதாவினுடைய அறுபத்தி நாலாவது வசனம் ஒ காலத்தில் யஹூது எதுல்லாஹி மகுலுலா ஒகுல்லத் தய்தீஹிம் ஒலுயினு பிமா காலு பல் யதாஹு மபுசூத் அத்தானி இன்ஃபி கு கைஃபயேஷா அந்த யூதர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய கைதான் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன இந்த சொல்லுக்காக வேண்டி அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் மாறாக அல்லாஹுடைய கை விரிந்தே திறந்தே இருக்கிறது அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் விரிவாக வாரி வழங்குகிறான் எசீதன்ன கசீரம் மின்ஹும் மா ஒன்றிலை இழைக்க உங்களுக்கு இறக்கப்பட்ட நாயகமே உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தில் இந்த வேதமானது நிச்சயமாக அவர்களுக்கு பெரும்பாலான பெரும்பாலானவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு துகையான ஓ குஃபுரா குஃபுரையும் இன்னும் எல்லை மீறிதல் எல்லை மீறுதலையும் தான் அதிகப்படுத்தியிருக்கிறது இன்னும் வாழ்க்கை நாள் அதாவத்தவள் பகுதாக அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வையும் விரோதத்தையும் நாம் போட்டோம் ால் வரையிலும் அவர்கள் போர் என்ற உங்களுக்கு எதிராக போர் என்ற நெருப்பை மூட்டும் பொழுதெல்லாம் அதை அல்லாஹு அலமின் அணைத்து விடுகின்றான் அவர்கள் பூமியிலே குழப்பம் செய்வதற்காக வேண்டி முயற்சி முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுலா யூஹிபுல் முசிதீன் குழப்பம் விளைவிப்பவர்களை அல்லாஹரபுல்லா நேசிப்பதில்லை என்றும் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திலே யூதர்கள் அல்லாஹுவை இவ்வாறு விமர்சித்தார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதாவது நாங்கள் செல்வந்தர்கள் அல்லாஹு ஏழை அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் தன்னிடம் உள்ள வளத்தை செலவழிக்காமல் கஞ்சத்தனமாக இருக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹுவை விமர்சித்தார்கள் இந்த யூதர்கள் ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கு அல்லாஹ் அபுல்லாலமின் பல்வேறு அருக்கொடைகளை நியாமத்துக்களை வழங்கினான் ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் செய்த மோசடியின் காரணமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களை சபித்தான் அவர்கள் மீது கோபமுற்றான் அதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய அருக்கொடைகளை நிறுத்தி கொண்டான் இவ்வாறாக அல்லாஹினுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கான காரணம் என்னென்றால் இது ஒரு இலக்கிய நயத்தில் குரானை சொல்லி காட்டுகிறது கஞ்சத்தனத்திற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள் என்பதை அல்லாஹ் மக்களுக்கு செலவழிக்காமல் இருக்காதீர்கள் என்று சொல்கிற பொழுது வலா தஜால் எதக்க மகதூலத்தன் இலா உணுக்க உங்களுடைய கழுத்தின் பால் உடைய கைகளை கட்டி கொண்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அதாவது நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள் அதே சமயத்தில் ஒலா தபு சுத்துகா குள்ளல் பஸ்து ஒரேடியாக வீண்வரையும் செய்து விடாதீர்கள் நடுநிலையாக இருங்கள் என்பதை அல்லாஹ் ஒரு வசனத்திலே சூரா வணீசுரவையில் என்ற வணீசுராயில் என்ற சூறாவிலே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே இந்த இடத்திலே கை கட்டப்பட்டுள்ளது என்பதற்கான காரணம் மகளூலா கஞ்சத்தனம் என்பதை அவர்கள் நாடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் யூதர்களிலே பின்ஹா சிபுனா ஆசூரா என்பவன் விஷயத்தில்தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே சூரா இது இதுபோன்ற ஒரு வசனம் சென்றிருக்கிறது அவன்தான் சொன்னான் அல்லாஹ் ஏழை நாங்கள் செல்வந்தர்கள் இன்னாக ஃபக்கீரும் அகனியாவும் என்று சொன்னான் சுர ஆலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இதை ஓங்கி கன்னத்திலே அறைந்தார்கள் என்பதையும் இந்த செய்தியை நாம் முன்பாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்திலே அல்லாஹினுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது கையை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹினுடைய கை என்றால் நாம் கற்பனை செய்துவிடக்கூடாது நம்மை கையை போன்றிருக்கும் அதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அப்பாற்பட்டவன் உருவங்களை விட்டும் அப்பாற்பட்டவன் ஆகவே அல்லாவுடைய வல்லமை என்பதை நாம் அல்லாவுடைய கரங்கள் என்கிற இடங்களிலே நாம் விளக்கம் அளிப்போம் அதுதான் நகலு சுண்ண ஜமாத்தினுடைய விளக்கங்களாக விஷயமாக நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிறது அல்லாஹினுடைய கை திறந்தே இருக்கிறது அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹூர் அபுல்லாலமினை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் யஹியா அலி சலாத்து அல்லாவிடத்திலே கேட்டார்களாம் விமர்சிக்கிற நிலையில என்னை நீ விடாதே அவருடைய விமர்சனங்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார்களாம் அப்ப அல்லாஹ் அரபுல்லால் வகியின் மூலமாக யஹியா அலி சலாத்து சலாம் அவரிடத்திலே சொன்னான் நீங்கள் விமர்சனத்தை விட்டும் நீங்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் அந்த விஷயத்தில் என்னை விட்டும் மக்களை மக்கள் என்னை விமர்சி விமர் விமர்சிப்பதை விட்டும் நானே என்னை நான் தடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்னையே இந்த மக்கள் விமர்சிக்கிறார்கள் யூதர்கள் உசைர் இபுனுல்லா உசைர் அலிசலாம் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் நசாராக்க நசாராக்கள் மசீ ஈபுனுஹா ஈசா அலிஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் இன்னும் எதுல்லாய் மகுலூலா அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது கஞ்சன் என்று சொன்னார்கள் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விமர்சனங்களை விட்டும் என்னையே நான் நீக்கிக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை நீங்கள் விமர்சனங்களை விட்டும் நீங்க வேண்டும் என்று நினத்துல கேட்கிறீர்களே என்று அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் கேட்டானா அப்போ அந்த அளவிற்கு விமர்சனங்களை அல்லாஹுவை விமர்சித்தவர்கள் இந்த யூதர்கள் உன்னுடைய ரசூலை கொச்சைப்படுத்தியவர்கள் என்பது என்பதை எல்லாம் குரானின் குரானின் மூலமாக நாம் ஒவ்வொரு வசனங்களிலும் பார்க்கிறோம் அல்லாஹினுடைய கொடை அல்லாஹினுடைய அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய அருக்கொடைகள் எவ்வளவு விசானமானது அல்லாஹி கஞ்சன் என்று இந்த யூதர்கள் சொல்கிறார்கள் அபிகல் நாயும் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்ன லா சஹாவுல் நஹார் அல்லாஹினுடைய வழக்கரம் நிரம்பி இருக்கிறது வாரி வழங்குவதால் அது வற்றி போகாது இரவிலும் பகலிலும் அது வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அவன் வழங்கியது எதுவும் அவனது வழக்கையில் உள்ள செல்வத்தை குறைத்துவிடவில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லம் சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம் பெருமானா சல்லல்லால்லாஹ் அலிவி செல்லும் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் லவ் அன்ன அவ்வளக்கும் வ ஆஹிரக்கும் வ ஜின்னக்கும் வ இன்சக்கும் சால குள்ளு ரஜிலின் மா பலகத் உம்னிய துஹு ஃபாத்தை துஹு லம் என் குது தாலிகமின் ஹசாயினி முல்கி மிக்தார மா யுதரஃபு மீனல் பஹரி பீரஹசி இபரத்தீம் வாஹிதா உலகத்திலே படைக்கப்பட்ட முன்னோர்கள் பின்னோர்கள் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹிடத்தில் தன்னுடைய ஆசையை கேட்டார்கள் அல்லாஹ் அதை வாரி வாரி வழங்கினான் எல்லோருக்கும் கொடுத்தான் கொடுத்ததற்கு பிறகும் அவனுடைய ஹசானாவில் இருந்து அவனுடைய தர்பாரில் இருந்து ஹசானாவிலிருந்து ஓ எந்த அளவிற்கு ஒரு ஊசியினுடைய நுனி கடலிலே நுழைக்கப்பட்ட ஒரு ஊசியினுடைய நுனி அதில் இருக்கக்கூடிய ஓ அந்த கடல் நீரினுடைய ஒரு துளி அளவுக்கு கூட அந்த ஊசியில் தொட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய அந்த அளவுக்கு கூட அல்லாஹுடைய ஹசானாவிலே குறையவில்லை அந்த அளவிற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் ஹசானா விசாலமானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் ஆனால் இந்த யூதர்கள் அல்லாஹினுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதைத்தான் அல்லாஹ் ரபுல்லாலம் இங்கே சொல்கிறான் காலத்தில் யகுதி யதுல்லாஹி மகமூலா யூதர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கைதான் கட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு சொல்வதின் காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய கை விசாலமாக இருக்கிறது அவன் அவனுடைய ஹசானா குறைவதே இல்லை கொடுக்க கொடுக்க ஒரு துளி அளவு கூட குறையாது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமீனுடைய அந்த அருக்குடையை கொடுத்தாலும் அல்லாஹுடைய கசானா குறையாது அவன் ஆடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்றெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ சுபான் ஊத்தால் அவனுடைய ரிசுக்கை நாம் வளமான முறையிலே விசாலமான முறையிலே பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தருவதற்கும் நமக்கு தௌஃபிக்கை தந்தல் புரிவானாக ஆமீன் யார் அஹமது இல்லாஹ் ஆலமீன்